இன்றைய தினம் இருளில் மூழ்கவுள்ள இலங்கையில் மக்களுக்கு பேரிடியாக வந்த அறிவிப்பு. இலங்கையில் ஒட்டுமொத்த வைத்தியசாலை கட்டமைப்பும் ஸ்தம்பிக்கும் என எச்சரிக்கை. மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முயற்சி மைத்திரி தரப்பின் திட்டம். நீர்வழங்கல் வடிகால் அமைப்பு சபை பாவனையாளர்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. நாட்டின் இன்றைய வானிலை. இலங்கையில் இன்றைய தினமும் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஏ முதல் எல் வரையான 12 வலையங்களில் காலை 8 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையிலான கால பகுதியில் 3 மணி தியானமும் 20 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. மேலும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரையான கால பகுதியில் 1 மணி தியானமும் 40 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. இதேவேளை பி முதல் டபுள் ஜி வரையான 8 வரை கடலில் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையிலான கால பகுதியில் 2 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. அத்துடன் குறித்த பகுதிகளில் பிற்பகல் 5 மணி முதல் 10 மணி வரையான கால பகுதியில் 1 மணி தியாலமும் 15 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. நாட்டின் வைத்தியசாலைகளே மூடக்கூடிய அபாய நிலை உருவாகியுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் டாக்டர் ருக்ஷா பெல்லின எச்சரிக்கை விடுத்துள்ளார். மருந்து பொருட்கள், எரிவாயு மற்றும் எரிபொருளின் பின் கிடைக்காவிட்டால் வைத்தியசாலைகளை மூட நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வைத்தியசாலைகளில் நிலவி வரும் இந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் தீர்வு வழங்க தவறியுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்னும் ஓரிரு வாரங்களில் அரசாங்கம் வைத்தியசாலைகள் அனைத்தையும் மூட நேரிடும். மருத்துவர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்கள் வாகனங்களில் போக்குவரத்து செய்ய போதிய அளவு எரிபொருள் கிடைக்கப்படுவதில்லை. நோயாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு உணவு சமைத்துக் கொள்ள எரிவாயு கிடைக்கவில்லை. சுதந்திர முன்னணியின் பங்காளி கட்சிகளின் கூட்டம் விரைவில் நடைபெறவுள்ளதாக சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார். மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் கட்சிகளை மறுசீரமைப்பதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். விரைவில் நடைபெறவுள்ள கட்சி கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். சுற்றாடல் அமைச்சில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, பிவித்துருக்கெல உரிமை மற்றும் ஜாதிக்க நிதஹஸ் பெரமுனு ஆகிய கட்சிகளின் அங்கத்துவம் இல்லாத கட்சிகளுக்கும் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்படும். பரந்த நோக்கத்துடன் கூடிய பரந்த பயணத்திற்கான முதல் படியாக இந்த சந்திப்பு தயாராகி வருவதாகவும் தினேஷ் குணவர்தன, டக்ளஸ் தேவானந்த் மற்றும் ஜீவன் தொண்டமான் உட்பட அமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நாடாளுமன்ற குழு ஒருபோதும் தனிநபர்களாக அரசாங்கத்தை விட்டு வெளியேறாது. அவ்வாறு செய்தால் 14 பேரும் ஒன்றாக செல்வார்கள் என்று அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற குழு எந்தவொரு தீர்மானம் எடுக்கும் போதெல்லாம் நாடு முழுவதிலும் உள்ள கட்சி உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியின் அரசியல் பீடமும் மத்திய குழுவும் கூடி கலந்துரையாடி தீர்மானங்களை எடுக்கும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கொரோனா காலகட்டத்தில் நீர்க்கட்டண பட்டியலை செலுத்தாத சகல நுகர்வோரினதும் நீர் விநியோகத்தை துண்டிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காலத்தில் தொடர்ச்சியாக நீர் விநியோக வழங்கலினால் 7.5 பில்லியன் ரூபாவை பாவனையாளர்களிடமிருந்து அறவிட வேண்டியிருப்பதாக வடிகால் அமைப்பு சபையின் மேலதிக முகாமையாளர் பி எல் பத்மநாதன் தெரிவித்துள்ளார். இந்நிலுவை பணத்தை அறவிடுவதற்கு பலமுறை அறிவித்தல்கள் விடுக்கப்பட்ட போதிலும் அதற்கு பாவனையாளர்கள் பலர் உரிய வகையில் பதிலளிக்க தவறிவிட்டனர். அதிரடிப்படையிலேயே அவ்வாறானவர்களின் நீர் விநியோகத்தை துண்டிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கழுத்துறை மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். நாட்டின் ஏனைய பிரதேசங்கள்
பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 20-30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினம் இருளில் மூழ்கவுள்ள இலங்கை மக்களுக்கு பேரிடியாக வந்த அறிவிப்பு. இலங்கையில் ஒட்டுமொத்த வைத்தியசாலை கட்டமைப்பும் ஸ்தம்பிக்கும் என எச்சரிக்கை. மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முயற்சி மைத்ரி தரப்பின் திட்டம். நீர்வழங்கல் வடிகால் அமைப்பு சபை பாவனையாளர்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. நாட்டின் இன்றைய வானிலை.